தனிப்பட்ட முறையில் நடைபாடு பொறுத்தவரையிலே வடக்கு கிழக்கு மாநிலம் இணைக்கப்பட வேண்டும். இந்த நாடு சமஷ்டி நாடாக அறிவிக்கப்பட வேண்டும், மதசார்பற்ற நாடாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆனால் நடைமுறையில் அதற்கான சாத்தியம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு தான் இருக்கின்றேன். கடந்த காலங்களில் எல்லாம் வரலாறு எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது தமிழ் மக்கள், தமிழினம் இந்த நாட்டிலே பல்வேறு வரலாற்று சந்தர்ப்பங்களை எல்லாம் நாங்கள் இழந்திருக்கின்றோம். 1987 வருடத்திலே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலமாக வடக்கு கிழக்கு மாநிலம் இணைக்கப்பட்டு கொண்டுவரப்பட்ட யோசனையை துரதிசவசமாக நாங்கள் கவித்தவரை விட்டுவிட்டோம் என்று நினைக்கின்றேன். 2000 வருடத்தில் சந்திரிகா வட்டார குமார நடத்துங்க இந்த நாட்டை பிராந்தியங்களின் ஒன்றியம், யூனியன் ஆஃப் ரீஜியன்ஸ் என்ற அடிப்படையிலே கொண்டு வந்த ஏறக்குறைய சமஷ்டி முறையினான ஒரு அரசியலமைப்பை கூட சிங்கள கட்சிகள், குறிப்பாக ஐக்கிய தேச கட்சி பாராளுமன்றத்திலே தீ வைத்து கொளுத்து எதிர்த்த நேரத்திலே இருந்தாலும் கூட அவற்றை பாராளுமன்றத்திலே நிறைவேற்றிக் கொள்வதற்கான தேவைப்பாடு தரக்கூடிய அளவுக்கு தமிழ் விடுதலை கூட்டணியின் வாக்குகள் அங்கே இருந்தாலும் கூட அவற்றை கூட தராமல் அந்த யோசனையை புறக்கணித்திருக்கின்றோம். அது மூலமாக அந்த யோசனையும் நாங்கள் கைத்து வாரி விட்டுவிட்டோம். 2005 வருடத்திலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அவர் ஒஸ்லோ புரிந்துணர்வு அடிப்படையிலே ஏறக்குறைய பதவிக்கு வந்திருந்தால் ஒரு சமஷ்டி ஒத்த ஒரு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பு சர்வதேச சமூகத்தின் அழுத்த மூலமாக ஏற்பட்டு கொண்டிருந்த நேரத்திலும் கூட அவருக்கு யாழ் மாவட்டத்தில் வாக்களிக்கப்படுவதற்கு மக்கள் அனுமதிக்கப்படாத காரணத்தினாலே அந்த சூழலை தவறி விட்டது. இன்று பார்த்தால் 2017 வருடத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய புதிய யோசனைகள் எல்லாம் பார்த்தால், யோசனைகள் எதுவாக இருந்தாலும் கூட அவர் முடிவுகள் எடுக்கப்படாவிட்டாலும் கூட எல்லா யோசனைகளும் 1987 வருடம், 2000 வருடம், 2005 வருடம் தரப்பட இருந்த சொல்லப்பட்ட எல்லா யோசனைகளை விட குறைவாக தான் இருக்கின்றது. அதான் உண்மை. ஆகவே இந்த சூழ்நிலையும் தவறிவிடுவோமானால், என் கொள்கை நிலைப்பாடுகள் எப்படி இருந்தாலும் கூட நடைமுறையிலே பார்க்கும் பொழுது அவர் தவறிவிடுவோமானால் இன்னும் 3 வருடம் கழித்த 2020 வருடத்திலே அடடா 2017 வருடம் அந்த யோசனைகள் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டுமே, தவறிவிட்டு விட்டோமே என்று இன்றைய போல நாங்கள் வருந்தக்கூடாது நினைக்கின்றேன். அந்த காரணத்தினாலே தான் இப்பொழுது தரப்படும் யோசனைகளை, வாய்ப்புகளை நாங்கள் இறுக பற்றி கொண்டு அவற்றை பெற்றுக்கொண்டு எங்களை காத்திரமாக திடப்படுத்திக் கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்று நினைக்கின்றேன்.